ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பேஸ்ட் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு கார்போர்ட் பாக்ஸ் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இது ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா தான் இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை அப்படியே விரிச்சுட்டு தென் அதை வந்து குட்டி நான் கட் பண்ணி போகிறேன் இந்த பாக்ஸ்லேயே இருக்கிறதே பெரிய பீஸ் அண்ட் அதோட மீடியம் பீஸும் நான் எடுத்துக்க போகிறேன் ஓகே நான் ரெண்டு மீடியம் பீஸ் அந்த ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு காம்பஸ் வச்சு வி வித்தவுட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே தேவையில்லை உங்கள் கிட்ட இருக்கிற பாக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறதுனால இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் தேவை நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுலையே அது நார்மல் சைஸை வச்சு நல்லா அதை வந்து சுற்றிக்க போகிறேன் எல்லாத்துக்குமே பத்துற மாதிரி அப்படியே நான் சுற்றிக்க போகிறேன் ஓகே நல்லா இது டைட் பண்ணிக்கிறேன் நல்லா அழுத்தி நான் அப்படியே காம்பஸ் வச்சு நல்லா அழுத்தி இது பண்ணி இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வெளியே அவுட்லைன் வந்துக்கு நம்ம சுற்றியாச்சு அதே மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு இந்த காம்பஸை உள்ளே அப்படியே சுற்றிக்க போகிறோம் ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை அதனால்தான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேடை வச்சு கட் பண்ணலான்னு பண்ணேன் பட் அதை எனக்கு அவ்வளோவோ ஈஸியாக இல்லைனால நெக்ஸ்ட்டு வந்து நான் சிஸர் வச்சே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அவுட்லைனுக்கு வந்து நம்மளுக்கு சிசர் வச்சே ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற பார்ட் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அது கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் உள்ளே இருக்கிறதுல நான் பிளேடை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அதனால வந்து நான் பொறுமையாக டைம் எடுத்து நல்லா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதை விட நான் ரெண்டு ரெண்டு ஒரே சைஸில் காமிச்சேன் இல்லையா அதையும் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் அந்த நம்ம செஞ்சு பெருசாக செஞ்சுருக்கோம் இல்லையா அதை விட குட்டியாக வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நடுவில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதுவும் நான் எடுத்துக்கிறேன் அதுவும் எனக்கு அதோட சேர்த்து நம்மளுக்கு மூணுது ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு சரி இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்ம அப்படியே இதை அதுக்குள்ளே மடுக்கி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறதுலே பெருசு இருக்கு இல்லையா இதை வச்சு நான் முதல்ல அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது க்ரஷ்டுனால வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்கும் இல்லை உங்கள் கிட்ட நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுருக்கீங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து கம் தேவை இல்லை நீங்கள் அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குதுன்னா அதுக்கு லைட்டாக கம் தேவை இப்போ வந்து நான் அப்படியே சுற்றிக்க போகிறேன் எல்லாத்தையும் அண்ட் இது ரொம்ப ஈஸி தான் எல்லாராலேயும் பண்ண ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சுற்றிக்க போகிறேன் அண்ட் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதையும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படியே வந்து நம்ம சென்டரில் இருந்துச்சு இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி நம்ம ரெண்டு இது பண்ணி மூணு இது இருந்துச்சு இல்லையா அதையும் நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கவர் பண்ணிட்டேன் பார்க்க அப்படி தான் இருக்கு இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் காண்டி பிளாக் கலரில் ஒரு கலர் பேப்பரும் ஒயிட் கலர் கலர் பேப்பரையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம பெருசாக ஒன்று பண்ணியும் ரிங் மாதிரி பண்ணோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம எப்படியே க்ராஸ் க்ராஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த கேம்லினோட கம் வச்சு ஒட்டி பார்த்தேன் பட் அது ஒழுங்காக அழகாக ஒழுங்காக நிற்காதனால நான் நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் வச்சே யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபெவிகால் கம் யூஸ் பண்ணேன் ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டிடலாம் ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலரும் நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் அப்புறம் அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி நான் பண்ணேன் இப்போ நான் கொழுங்கை ஓட்டாதனால நான் அப்படியே ஃபெவிகால் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன் அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஓட்டுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம அதை பண்ணி முடித்தாச்சு அது வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தொங்க விடணும் இல்லையா ஸோ அதுக்காண்டி நான் டேப் யூஸ் பண்ணேன் என்கிட்ட இந்த மாதிரி கிளிட்டர் கலரில் ஒரு டேப் இருந்துச்சு அதை வந்து நான் அப்படியே தொங்க விடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெண்டு சைடும் குட்டியாக நடுவில் மட்டும் பெருசாக நான் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒழுங்காக ஒட்டில அடுத்து வந்து நான் அழகாக ஒட்டிக்கிட்டேன் நல்லா க்ரிப் பிடிச்சி ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம் நல்லா க்ரிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூணு இது பண்ணி வச்சுருந்தோம் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் அதில் இருக்கிறதே பெருசாக இருக்கு இல்லையா அதை வந்து நான் நடுவில் ஒட்டிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை ஒட்டிட்டேன் அடுத்து வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் கரெக்டாக ஒட்டிக்கிட்டேன் அதை உங்களுக்கு லாஸில் வந்து நான் காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு அதே மாதிரி மிச்சம் ரெண்டு சைடு இருக்குல்லையே அதையும் ஒட்டியாச்சு இது இது வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் ஹானியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் உள்ளன் த்ர்டு இருக்குல்லையா அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் எல்லாராலையும் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் வால் வாலில் வந்து உங்களுக்கு நான் மாட்டி காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிறதான் நான் எடுத்துருக்கேன் அப்படி வந்து நடுவில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி glitter டேப் இல்லனா நீங்கள் ஜஸ்ட் ஒரு உள்ள நூல் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காம மனுஷலாக பண்ணிடுங்க பண்ணிடுங்கப்பா